தெரியுமா ஐயா அம்மா அடடே வாமா வாமா அபிராமி நல்லா இருக்கியா என்ன நீ தெரியாத வீட்ல நுழையிற மாதிரி இப்படி தயங்கி தயங்கி நின்னுக்கிட்டு இருக்க வா உள்ள வா உட்காரு மேகலா யார் வந்திருக்கான்னு பாரு வாமா 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 உட்காரு வாமா அபிராமி எப்படி இருக்க நல்லா இருக்க எல்லாரும் எப்படி இருக்காங்க அட என்ன நீ குசால விசாரிச்சிட்டு இருக்க காபி எடுத்துட்டு வா போ இருங்க கொண்டு வர இல்ல இல்ல வேணாமா பரவால்ல நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படியா சொல்லுமா அது வந்துங்க ஒரு நிமிஷம் நீ சொல்றதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும் முதல்ல என்ன மன்னிச்சிடுமா எதுக்கு மன்னிப்பு கேக்குறேன்னு பாக்குறியா நிரூபிச்சிட்டாரே விஷயம் காதுக்கு வந்த உடனே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா இத பாருமா இனிமே பிரகாஷுக்கும் பெரிய நாயகிக்கும் எந்த தடங்கள் இல்லாம கல்யாணம் நடக்குமா இல்ல இந்த கல்யாணம் நடக்க கூடாது பெரிய நாயகி இந்த வீட்டுக்கு மருமகளா வரக்கூடாது என்ன சொல்ற இந்த வீட்டுக்கு மருமகளா வர வேண்டியவ ரம்யா ரம்யா யாருன்னு தெரியலையா உங்க பையன் பிரகாஷோட வாரிச சுமக்கிறவ புரியும்படியா நான் சொல்றேன் இந்த உண்மைய என் புகுந்த வீட்டுக்கு புரிய வைக்க நான் அவங்கள ரம்யா வீட்டுக்கு கூட்டிட்டு போனேன் ஆனா என்ன காரணத்தினாலயோ ரம்யா எல்லா விஷயத்தையும் மாத்தி பேசிட்டா உங்க பையன் பிரகாஷ் என்னடானா ரம்யாவை எனக்கு தெரியாதுன்னு கற்பூரம் அடிச்சு சத்தியம் பண்றாரு பெரிய நாயகிதான் என் பொண்டாட்டின்னு உறுதியா சொல்றாரு
அவர் பெரிய நாயகியை கட்டிக்க கூடாது. அதனாலதான் நான் இங்க வந்திருக்கேன். உங்க பையன் பிரகாஷால அநியாயமா நாசமாக்கப்பட்டிருக்க அந்த ரம்யா, அவளுக்கு நியாயம் கிடைக்கணும். அதனால அவளை உங்க மருமகளா ஏத்துக்கங்க, இல்லனா இந்த பாவம் பிரகாஷ சும்மா விடாது. ஒரு பெரிய மனுஷனா ரம்யாவை பிரகாஷ்க்கு கட்டி வைங்க. அநியாயமா பெரிய நாயகியோட வாழ்க்கைய நாசமாக்கிடாதீங்க. எந்திரி முதல்ல எந்திரிக்கிறல்ல எந்திரி. எவ்வளவு தைரியம் இருந்தா என் வீட்டுக்கு வந்து என் பையனை பத்தி தப்பா பேசுவேன்? ஓ மதர வெளிய ஓ வெளிய. ஐயா நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. ரம்யா யாருன்னே தெரியாதடியா பைய சொல்லிருக்கல்ல, அவனை நம்பாம என் பையனுக்கு சாபம் விடுறியா? இன்னும் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல நிக்க கூடாது. நான் போறேன்யா, ஆனா இந்த கல்யாணம் நடக்க கூடாது. இனிமே ஒரு வார்த்தை பேசுன மரியாதை கெட்டுறோம். போவிலிய என்ன சம்பந்தி சம்பந்தின்னு கூப்பிடாதன்னு எத்தனை தடவை சொல்றது? மூச்சுக்கு மூச்சு சம்பந்தி சம்பந்தின்னு கூப்பிடாதன்னு எத்தனை தடவை சொல்றது? முழிச்சுக்கு மூச்சு சம்பந்தி சம்பந்தின்னு சொல்ற. உன் பையன் உன் பொண்ணுகளத்துல தாலி கட்டிட்டானே? இப்ப சொல்றேன் கேட்டுக்க. இந்த கல்யாணம் நிச்சயமா நடக்காது. ஐயோ சம்பந்தி, எல்லாம் கூடி வந்த பிறகு இவ ஏதோ சொன்னாங்கிறதுக்காக நீங்க இந்த மாதிரி என்னது ஏதோ சொல்றாங்களா? என்ன சொல்றானே? ஏதோ சொல்றானே? ஈஸியா சொல்லிட்டேன். இதான் உன் பொண்டாட்டி தான் என் பையனை பொம்பளை பொறுக்கின்னு சொல்லியிருக்கான். இது என்ன சாதாரண வார்த்தையா? கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்படிப்பட்ட வார்த்தைகளை நான் கேட்க வேண்டியிருக்குதுன்னா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என்னென்ன நடக்குமோ யாரு கேட்டது? இந்த பேச்ச கேட்கறதுக்கா என் பையனை இவ்வளவு தூரம் வளர்த்துருக்கேன்? வேணாம், எங்களை விட்டுருங்க, எங்களை விட்டுருங்க. ஐயோ சம்பந்தி, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க சம்பந்தி. இனிமே இந்த மாதிரி பேச்செல்லாம் வராது சம்பந்தி. நேற்று உங்க பையன் கிட்ட எல்லாத்தையும் சொல்லி எல்லாத்தையும் மறந்து மன்னிச்சிருங்கன்னு சொன்னோம், அவரும் மறந்துட்டேன்னு சொன்னார். அது மட்டும் இல்ல சம்பந்தி, ஏழு ஜென்மத்துக்கும் என் பொண்ணு பெரிய நாயகி தான் அவரோட மனைவின்னு உறுதி சொல்லிட்டு போயிருக்காரு. அதை உடைச்சிடாதீங்க சம்பந்தி. என் பையன் ஆசைப்பட்டானேன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் உங்க குடும்பத்துல பொண்ணு எடுக்க சம்மதிச்சேன். என் தகுதிக்கு 40 பவுன் நகையா இருந்தாலும் பரவாயில்லைன்னுட்டு இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிட்டேன். அத ஒழுங்கா பண்ணாம என் பையனை மயக்கி கைக்குள்ள போட்டுக்கிட்டு ஒன்னு கரையத்துல அவனு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கேன். நீ அது மட்டும் நடக்கவே நடக்காது. என் பையன் கால கைய ஒடிச்சு அவனை முடக்கி வேற பொண்ணுக்கு நான் கட்டி கொடுத்தாலும் கட்டி கொடுப்பேன். தவிர உன் பொண்ணு கழுத்துல நான் அவனை தாலி கட்ட விட மாட்டேன். அத தெரிஞ்சுக்க முதல்ல அல்ல சம்மதி சம்மதி. கல்யாணம் பெரிய
प्रकाश அதுக்கு சம்மதனா நான் இப்போவே போய் பணத்தை எடுத்துட்டு வரேன் கேட்டியாடா கேட்டியா உன் பொண்டாட்டி பேசுறத கேட்டியா புள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டலி ஆட்டி விடுறடா இவ பணம் தர மாட்டடா இவ பணத்தை தரவே மாட்டா அபிராமி கடைசியா கேக்குறேன் பணம் தருவியா மாட்டியா கே முடிவு நான் நேத்தே சொல்லிட்டேன்
பிரகாஷ் தான் மாப்பிளனா என்னால பணத்தை தர முடியாது. இவ்வளவு கல் நெஞ்ச காரியா நீ? புருஷனோட பேச்சை மதிக்காம நீ எடுத்த முடிவுதான் கரெக்ட்னு பேசுறியே. அப்ப நான் கட்டின தாலிய வெறும் கயிறாதான் நீ மதிக்கிற. உன்னை பார்த்தாலே எனக்கு பத்திட்டு வருது. நீதான் என் மனைவின்னு உனக்காக உயிரை விட துணிஞ்சனே, அதை நினைச்சாலே எனக்கு அருவறுப்பா இருக்கு. உணர்வுகளை புரிஞ்சுக்காத ஒரு சத பிண்டத்துக்கு தாலி கட்டிருக்கோம் நினைக்கிறப்போ எனக்கே கேவலமா இருக்கு. உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. இதோ பாரு, இனிமே என் மூஞ்சில கூட முடிக்காத. இன்னே ஏண்டிங்க நிக்கிற? என் புள்ள என்ன சொல்லிட்டு போறான்னு உனக்கு புரியலையா இன்னும்? இனிமே உனக்கு இந்த வீட்ல இடம் இல்லங்கறத தாண்டி சொல்லாம சொல்லிட்டு போறான். கிளம்பிடி உன் ஆத்தா வீட்டுக்கு கிளம்பிடி. இப்படி எல்லாம் சொன்னா நீ போக மாட்டேன். உன்னை எப்படி கூட்டிட்டு போன எனக்கு தாண்டி தெரியும். கிளம்பிடி கிளம்பிடி. ஓடி என்ன என்ன சொல்லுங்க?